த்ரில்லர் படம்னாலே பேய் படமா இருக்கும், இல்ல கிரைம் படமா இருக்கும். இது மாறுபட்ட ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். கற்பனைக்கே எட்டாத ஒரு கருதான். இருந்தாலும் படத்தை பார்த்தீங்கன்னா பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் நகர்த்தி இருக்காரு இயக்குனர் பாலசுப்ரமணியம். ஜீவா பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. விடுமுறையை கொண்டாடுறதுக்காக கடற்கரை பகுதியில அவங்க வாங்கி இருக்க வில்லா வீட்டுக்கு போறாங்க. புதுசா கட்டப்பட்ட அந்த வில்லா குடியிருப்புல அவங்க தான் முதல் முதல்ல குடி போறாங்க. நைட் ஆன உடனே திடீர்னு சில மர்மமான சம்பவங்கள்லாம் அங்க நடக்குது. யாருமே இல்லாத அந்த குடியிருப்புல யாரோ இருப்பதா அவங்க நினைக்கிறாங்க. எதிர் வீட்டுல பாத்தீங்கன்னா திடீர் திடீர்னு லைட் எல்லாம் எரியுது. என்னன்னு போய் பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள ஜீவாவும் பிரியா பவானி சங்கருமே இருக்காங்க. எப்படி இது அப்படின்ட்டு இவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன் அப்படி நடக்குது, அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தாங்க இந்த பிளாக் படத்தோட கதை. 100க்கும் மேற்பட்ட வில்லா வீடுகள் அடங்கின கடற்கரையோர குடியிருப்பு. அங்க சில நாட்கள் மட்டுமே தங்குறதுக்காக போற கணவன் மனைவி, அடுத்தடுத்து விசித்திரமாவும் மர்மமாவும் நடக்கிற சில சம்பவங்கள்னு, ஒரே இடம் ரெண்டே கதாபாத்திரங்கள்னு 2 மணி நேர படத்தை சுவாரஸ்யமா நகர்த்தி இருக்காரு இயக்குனர். 2013 ரிலீஸ் ஆன கோஹரன்ஸ் அப்படின்ற ஹாலிவுட் படத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான் இது. அந்த படத்துல ஆண் பெண் நண்பர்கள்னு இருந்தத இந்த படத்துல கணவன் மனைவின்னு மாத்தி இருக்காங்க. தழுவல் தான் அப்படின்னாலும் தமிழ்ல ஒரு ஹாலிவுட் படத்தை பார்த்த மேக்கிங் இந்த பிளாக்ல இருக்கு. த்ரில்லர் படங்கள்ல நடிக்கிற நடிகர்களுக்கு பதட்டம் பயம் போன்ற உணர்வுகளை வெளிப்படுத்துற கதாபாத்திரங்கள் தான் அதிகமா இருக்கும். இந்த படத்துல அதை குறையில்லாம செஞ்சிருக்காங்க ஜீவாவும் பிரியா பவானி சங்கரும். கணவன் மனைவின்றதால ஆரம்பத்துல சில காட்சிகள்ல கொஞ்சம் ரொமான்ஸ் மட்டும் இருக்கு. அதுக்கப்புறம் நடக்க போற சம்பவங்கள்ல ரசிகர்களை குழப்புறதுக்கு மட்டும் ஒரு நபர் கூட ஜீவா சண்டையிடுறத தேவையில்லாம சேர்த்திருக்காங்க. தமிழ்ல சில வருடங்களா காணாம போயிருந்த ஜீவாவுக்கு இந்த படம் முக்கியமான படமா அமையலாம். ஜீவா பிரியாவை தவிர இன்ஸ்பெக்டரா நடிச்சிருக்க யோக் ஜபி, ஜீவாவோட நண்பரா சரா, ஒரு முக்கியமான சஸ்பென்ஸ் கதாபாத்திரத்துல நடிச்சிருக்க விவேக் பிரசன்னா, பிரியாவோட தோழியா ஸ்வயம் சித்தா, இவங்க 4 பேர் மட்டும் சில காட்சிகள்ல வந்துட்டு போறாங்க. படத்தோட மிரட்டலுக்கு முக்கிய காரணமே கோகுல் பினாயோட ஒளிப்பதிவு தான். ஒரே நைட்ல நடக்கிற கதை, அழகான பிரம்மாண்டமான வில்லா குடியிருப்ப நமக்கு பயத்தை ஏற்படுத்துற விதத்துல விதவிதமா காட்டியிருக்காரு. அதுக்கான லைட்டிங்கும் பாத்தீங்கன்னா அவ்வளவு கச்சிதமா இருக்கு. காட்சிகளை குழப்பம் இல்லாம தொகுத்து தந்ததுல எடிட்டர் பிலோமின் ராஜுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. இருந்தாலும் கிளைமேக்ஸ்ல நமக்கு ஒரு குழப்பம் வர்றத தவிர்க்கவே முடியல. ஓடிடியில ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறுத்தி நிறுத்தி பார்த்தா ஒருவேளை புரியலாம். பின்னணி இசையில வழக்கமா அதிக சத்தத்தை தர்ற சாம்சியஸ் இந்த படத்துல அடக்கி தந்து ரசிக்க வச்சிருக்காரு. எந்த கேள்வியும் கேட்காம பரபரப்பா ஒரு 2 மணி நேரம் ஒரு த்ரில்லர் படத்தை பார்க்க விருப்பம் இருக்கிறவங்களுக்கு இந்த பிளாக் படம் கண்டிப்பா பிடிக்குங்க.